தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் நீர்முள்ளி செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். நீர்வளம் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் தானாகவே வளரக்கூடிய இந்த வகையான நீர்முள்ளி செடிகளானது வியர்வையை அதிகப்படுத்தி சிறுநீரை பெருக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. உடலில் ஏற்படக்கூடிய சொரிசிரங்கு, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், மலசிக்கல், தலைவலி மற்றும் காய்ச்சல் போன்றவற்றிற்கு இது அருமருந்தாக உதவுகின்றது. இந்த நீர்முள்ளி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலிகை கஷாயமானது பெண்களுக்கு அருமருந்தாக உதவுகின்றது. பொதுவாக மாதவிலக்கு கோளாறுகள் மற்றும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இந்த நீர்முள்ளி கஷாயத்தை குடித்து வரலாம். அதுபோலவே மலசிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த நீர்முள்ளியுடன் திரிபலாசூரணத்தை கலந்து கஷாயம் வைத்து குடித்து வந்தால் வாயு மற்றும் அஜீரண கோளாறுகள் நீங்கி மலசிக்கலும் தீரும். மேலும் சிறுநீரக கல் அடைப்பு பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த நீர்முள்ளியை கஷாயம் போல் தயாரித்து அவற்றை தினமும் இருவேளை குடித்து வந்தாலே இதற்கான தீர்வானது கிடைத்துவிடும். இதுபோன்று இரண்டு வேளை குடித்து வருவதன் மூலமாக இதில் இருக்கக்கூடிய சிறு சிறு கற்களானது சிறுநீரகத்திலேயே கரைந்து வெளியேறிவிடும். மேலும் உடலில் இருக்கக்கூடிய களைப்பும் சோர்வும் நீங்கிவிடும். மூட்டு வலி மற்றும் முழங்கால் வலியை நீக்கி மூட்டுகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய தன்மையானது இந்த நீர்முள்ளி செடிக்கு உண்டு. எனவே சாதாரணமாகவே இந்த செடியினை தண்ணீரில் காய்ச்சி குடித்து வரலாம். இந்த செடியினுடைய இலைகளானது குளிர்ச்சியை தரக்கூடியதால் இந்த இலைகளை பறித்து கஷாயம் வைத்து குடித்தால் வயிற்றுள்ள புண்களானது ஆறுவதோடு மட்டுமல்லாமல் குடல் பாதுகாப்பும் மேம்படும். இந்த நீர்முள்ளி செடியில் இருக்கக்கூடிய விதைகளில் வைட்டமின் இ, புரத சத்து, இரும்பு சத்து மற்றும் நீர் சத்து போன்றவை அதிகமாகவே நிறைந்துள்ளன. உடலுக்கு சக்தி தரக்கூடிய மருந்துகளிலும் தாய்ப்பாலை அதிகரிக்க செய்யக்கூடிய மருந்துகளிலும் இந்த நீர்முள்ளி விதையானது சேர்க்கப்படுகின்றது. குறிப்பாக இரத்த சோகை பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் இந்த விதைகளை பாலில் ஊற வைத்து சாப்பிடலாம். குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர்களை வெளியேற்றுவதற்கு இந்த விதைகளானது மிகவும் உதவக்கூடியதாக இருக்கின்றது. குளிர்ச்சியை தரக்கூடிய இந்த நீர்முள்ளி விதைகளானது உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ண குறைபாடுகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் சர்க்கரையின் அளவையும் கட்டுக்குள் வைக்கின்றது. ஆண்மை குறைகளை நீக்கி விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த இந்த விதைகளை சாப்பிட்டு வரலாம். இந்த நீர்முள்ளி விதையுடன் முருங்கை விதை, தாமரை விதை, வெங்காய விதை சம அளவு எடுத்து பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தாலே ஆண்மை பெருகும். மேலும் சாதாரணமாக இந்த நீர்முள்ளி விதையினை எடுத்து அரைத்து பாலில் கலந்தும் சாப்பிட்டு வரலாம். இந்த நீர்முள்ளி விதையுடன் பாதாம் பருப்பு, கசகசா போன்றவற்றை தண்ணீரில் கலந்து ஊற வைத்து பாலுடன் காய்ச்சி குடித்தாலும் தாதுக்கள் பலப்படும். இதுவரை நீர்முள்ளி செடியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒருவருக்கு இவற்றை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.